ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் இட்லிக்கு வந்து கையேந்தி பவனில் கிடைக்கிற மாதிரியான குருமா தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ குருமா செய்கிறதுக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துருக்கேங்க. இதை நீல வாக்கில் கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணும்போது குருமாவில் சுத்தமாக கரைஞ்சி போயிடுங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க. பச்சை மிளகா 2-3 கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. குருமாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க, குருமா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதுக்கு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 10-12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. கிராம்பு பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கிராம்பு கொஞ்சம் அதிகம் சேர்த்தோன்னா காரம் அதிகமாகிடும், அதனால் 3-4 கிராம்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம குருமாக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். கடலெண்ணெய் தாங்க நீங்கள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் பாதி அளவுக்கு காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நல்லா பொரிய வேண்டாங்க, பாதி அளவுக்கு நிறம் மாறினாலே போதும். இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லாவே நிறம் மாற வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினாலே போதும். இந்த பக்குவத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் நல்லா நறுக்கின தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிறதுலையே பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு குருமா கொதிக்க வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கிறாங்க, நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு நல்லா கரைஞ்சி வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்குவோங்க. நமக்கு இதுலேயே பாதி அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுங்க. இந்த பக்குவத்துக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக தாங்க சேர்த்துருக்கோம், அதனால் ராஸ்மல் வராமல் இருக்கிறதுக்காக 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கிறேன். இது நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்னஸ்ஸாக நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதனால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நமக்கு திக்காக தான் இருக்குது. திரும்ப வந்து மிக்ஸி ஜாரை அலம்பிட்டு அதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோங்க. தண்ணி சேர்த்துட்டு நமக்கு நல்லா குருமா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் தெரியாது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு உப்போட டேஸ்ட்டு தெரியும். இதில் 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இட்லி மாவு எனக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இட்லி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 7 நிமிஷத்துக்குலாம் நமக்கு இட்லியும் சூடாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குருமாவை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக கம கமன்னு வாசனையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது.
நல்லா உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸோடு நமக்கு குருமா சூப்பு பாரா ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்கக்கூடிய மிளகாத்தூள், மல்லித்தூளுக்கு, உப்புக்கு இந்தளவு தண்ணியோடு சேர்த்து செய்யும் போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நமக்கு குருமா நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுட சுட இட்லி கூட இன்றைக்கி சுட சுட குருமா போட்டு தாங்க இன்றைக்கி நைட் டின்னருக்கு சாப்பிட போகிறோம். அடுத்து நான் இட்லியும் வெந்தடிச்சு இட்லி நான் இப்போ எடுத்துக்கிறேன். கிருஷ்ணா ஃபுட் சேனலில் லஞ்ச் ரெசிபி தால் கிச்சடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்கள். நல்லா இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பூரி கூடலாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நல்ல சூடான இட்லி எடுத்து வச்சுட்டேன். நல்லா ரெண்டுலேருந்து மூணு கரண்டி குருமா போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் குருமா நல்லா தளர போட்டு சாப்பிட்டீங்கன்னா தாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி சுட சுட இட்லி கூட குருமா சேர்த்து சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு வாசனைலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் உப்பு காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.